Hi, welcome to Infinit Creation. Or blog. Na inda video edukumbodhu saangalam aidichu. Suryan maraira time la dhaan na video eduka aarambichen. இது என்னோட 100th வீடியோ. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். சூரியன் மறைஞ்சி மூன் வந்தாச்சு. என்னோட மாடி தோட்டத்தோட ஒரு பகுதி இது. ஒரு பழம் அணில் கடிச்சிருக்கு. இந்த பழத்தை நான் பிச்சு செடியிலே போட்டுறேன். இந்த விதைகள்ல இருந்து புது செடி வளரட்டும். இப்பெல்லாம் அணில் வந்து நிறைய பழங்களை கடிக்கிறதால இந்த தக்காளி பழம் நல்ல நிறம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துடுறேன், இல்லைன்னா கிடைக்காது. தக்காளி பழங்கள் காய்க்கிறதும் குறைவாயிடுச்சு. இனிமே இந்த செடியை எல்லாத்தையும் மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா புது செடிகள் போடணும். வெண்டையும் நல்லா காய்ச்சி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதையுமே இனி ஃப்ரெஷ்ஷா தான் போடணும். அடுத்ததா பீட்ரூட் அறுவடை செய்யலாம். பீட்ரூட் வந்து நம்ம புடுங்கி எடுக்கிறது ஈஸி தான். அது பாதி மண்ணுக்குள்ளேயும் பாதி மேலேயும் தான் வளரும். இந்த பீட்ரூட்ல அதோட கீரைகளையும் நாம உபயோகப்படுத்தலாம். அடுத்ததா சிகப்பு கீரை. சிகப்பு கீரை நிறைய பேர் அதை செடியாவே பிடுங்கி எடுப்பாங்க. நான் வந்து அந்த ஸ்டெம்ல கட் பண்ணி எடுக்கிறேன், ஏன்னா மறுபடியும் அது நல்லா வளர்ந்து வரும்.
ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நம்ம எவ்வளோ வெட்டினாலும் மறுபடி வளர்ந்துட்டே இருக்கும். பாலக்கீரை இது. இப்போ வெயில் சமயங்கிறதால பாலக்கீரை நல்லா வளரும். என்னதான் இந்த காய்கறிகள் எல்லாம் கடையில் கிடைச்சாலும் நாமளே வளர்த்து அறுவடை செய்கிறது தனி சந்தோஷம்தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.